வெல்கம் டு ரம்யாஸ் டெலிகுசன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இண்டியன் மிக்ஸ் வெஜ் சப்ஜி. நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவோம். இது தேங்காய் இல்லாமல் அவங்களோட ஸ்டைலில் மசாலா போட்டு எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வர பாருங்கள், ஏன்னா இடையில இடையில டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு மிக்ஸ் வெஜ் சப்ஜி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காய்கறி கலவையில் செய்கிற சப்பாத்திக்கு சைட் டிஷ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தில் ரொட்டியோடவோ இல்லை நானோடவோ சாப்பிட்றதுக்கு இந்த சப்ஜி பண்ணுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பீன்ஸு, ஒரு 3 கேரட்டு, 3 கிழங்கு சின்னதாக இருந்தது அதை எடுத்துருக்கிறேன், காலிஃப்ளவர் வெண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன், வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த 3ஐயும் முதல்ல கொஞ்சம் வதக்கிக்குவோம். ஏன்னா காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வெண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம், அதனால் அது கொஞ்சம் வெந்திருக்கும். இது கொஞ்சம் ஹார்டான காய்கறிகள், அதனால் இதை மட்டும் முதல்ல தனியாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் காய்கறிகள் வேகமாக வேகும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகுது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த காய்கறி ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். 5 மினிட்ஸ் இதையும் மூடி வச்சிடுங்க. இந்த மிக்ஸ் வெஜ்ஜுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்காக நான் என்னென்ன எடுத்துருக்கிறேன்னா, ஒரு 2 ஸ்பூனு கொத்தமல்லி, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பட்டை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். அந்த மசாலா ஐட்டத்தை எல்லாமேவும் நான் ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது அந்த சூட்லேயே அதுவும் வறுபட்டுரும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இப்போ நான் மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ பவுடராக அரைச்சிக்கலாம். அந்த மசாலாவை இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் பவுடராக. நம்மளோட காய்கறியும் ஒரு 8 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நெய்யும் ஆயிலும் சூடான உடனே ஒரு 2.5 வெங்காயம் பல்லாரி பொடிசாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையே வதக்கிக்கோங்க. அதாவது இந்த சப்ஜியில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லா காய்கறியும் சேர்த்து செய்யும்போது
குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர் எல்லாமே இந்த இதில் இருக்குது. அதனால் இந்த சப்ஜியை செஞ்சு கொடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பெங்களூர் தக்காளி எடுத்துருக்குறேன் நான். அதாவது வெங்காயமும் தக்காளியும் மோரார்லெஸ் ஈக்குவல் ரேஷியோவில் போடணும். இப்போ இதையும் நல்லா மேஷ் ஆகிற வரைய வதக்கிப்போங்க. இஞ்சி பூண்டு பிடிக்குன்றவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுக்கிட்ட அந்த பொடியை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு இப்போ கிரேவியோட மசாலா. காய்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. பத்து முந்திரியை ஊற வச்சிருக்கிறேன். ஊற வச்ச இதை இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கிரேவிக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி இது கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். ஃபைனலாக நான் அந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அந்த கிரேவிக்கு. ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி என்ன கொடுக்க போகிறேன்னா, கொஞ்சோண்டு ஆயிலு. ஆல்ரெடி இந்த சட்டியில் தான் நான் காய்கறி வதக்கினதுனால அதில் இருந்தது. அதில் ஒரு மூணு பல்லு பூண்டை வதக்கிக்கிட்டேன். பொதுவாகவே நார்த் இண்டியன் டிஷ்ஷில் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் தான். ஒரு அரை கேப்சிகம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் வந்து இது மற்ற காய்கறி பண்ணும்போதே வதக்கலை அப்படின்ட்டு. மற்ற காய்கறியோட அது வதங்குற அளவுக்கு இதை வதக்கணும்னா இதோட டேஸ்ட்டும் போயிடும், அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ ஃபைனலாக ஒரு 2-3 மினிட்ஸ் இதை ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு இதை அதில் போட்டுக்கலாம். கிரேவியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பூண்டும் கேப்சிகமும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இவ்வளோ வதங்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. இதை அப்படியே கிரேவியில் போட்டுக்கலாம். நம்மளோட ஹெல்த்தி சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொட்டி, சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் இல்லை புலாவ் அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மிக்ஸ் வெஜ் ரெடி, சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.